லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் பாசல், ராணா நடிப்பில், டி ஜே ஞான வேலை இயக்கத்தில் வேட்டையன். அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? ஹரியானாவில் வாக்குப்பதிவு மந்த நிலையில் நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கின்றது. 5 மணி நிலவரப்படி 63 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது முதன்மை செய்தியாளர் டார்வின் ஜியோ இணைக்கிறார். டார்வின் ஜியோ, ஹரியானாவில் நடைபெற்ற இந்த வாக்குப்பதிவு குறித்தும் அங்குள்ள அரசியல் சூழல் குறித்தும் இந்த தேர்தல் எந்த அளவிற்கு அந்த மாநிலத்திற்கு மிக முக்கியமானது என்பது குறித்தும் சொல்லுங்கள். ஹரியானா சட்டப்பேரவைக்கான தேர்தல் என்பது, தேர்தலுடைய வாக்குப்பதிவு என்பது இன்று நடைபெற்று வந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் காலை 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு என்பது ஆரம்பித்திருந்தது. 90 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றது. குறிப்பாக இதில் 89 தொகுதிகளில் பார்த்தோம் என்றால் காங்கிரஸ் மற்றும் பாஜக இரு பெருங்கட்சிகளுமே நேருக்கு நேர் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இந்த கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் இரண்டு கட்சிகளுமே இதற்கு முன்பு ஏற்கனவே காங்கிரஸ் இதற்கு முன்பு ஆட்சி அமைத்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக கையில் ஹரியானா மாநிலத்தினுடைய ஆட்சி என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மீண்டும் இதை தக்க வைப்பதற்கான ஒரு தேர்தலாக பாஜக இந்த தேர்தலை அணுகியது. காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கின்ற சூழ்நிலையில் மீண்டும் ஆளும் கட்சியாக வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் தான் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்து இந்த தேர்தலை சந்தித்தார்கள். இந்த தேர்தலுடைய இந்த வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் காலை முதலாக மந்தமாகவே இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருந்தது. குறிப்பாக 3 மணி நிலவரம் வரை பார்த்தோம் என்றால் 43 விழுக்காடு வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருந்தது. தற்போது 5 மணி நிலவரப்படி 61% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையத்துடைய ஒரு செயலி மூலமாக அவர்கள் அதை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அதிகாரப்பூர்வமாக எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்பது இன்று இரவு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் அனைத்து பல்வேறு குக்கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவு உள்ளிட்ட அனைத்தையும் சேகரித்த பின்பாக இன்று ஒரு 9 மணி அளவில் ஒரு சரியான அளவில் எத்தனை சதவீத வாக்குப்பதிவானது பதிவாகி இருக்கிறது உள்ளிட்ட விவரங்கள் தெரியவரும். தற்போதைய சூழ்நிலையில் 61% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக, அதுவும் 5 மணி நிலவரப்படி ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. சூழலில் முழுமையான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி டார்வின் ஜியோ.